தேங்காய் பால் வச்சு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ஜோஹிஸ் ஃபுட் லேப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இந்த தேங்காய் பால் ரசம் வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதையே நீங்கள் வைப்பீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி உரலில் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பவுலில் ஒரு சின்ன துண்டு புளியும் 2 நல்ல பழுத்த தக்காளி பழமும் சேர்த்து தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தையும் மிக்சியில் அடிச்சிடாதீங்க, நல்லா கைட்டையே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க புளியோடு சேர்த்து. மிக்சியில் நல்லா அடித்ததுக்கப்புறமா நான் ஒரு தேங்காயை நல்ல கெட்டியான பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கெட்டியான முதல் பாலை வந்து நான் எனக்கு 1.5 டம்ளர் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது பால் எடுப்போம் இல்லையா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தம் 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். முதல் பால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்தெடுத்துக்கிறேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம் இல்லையா சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, அதை வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய் பால், அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இந்த வெங்காய மிக்ஸை அப்படியே இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்குனிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரசம் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதையே வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள்.